வணக்க நண்பர்களே, சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரை தலையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று பேன் தொந்தரவு. பொதுவாக பள்ளியில் பயிலுகின்ற இளம் பெண் குழந்தைகள் பேன் தொந்தரவால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த பேன் தொந்தரவால் கஷ்டப்படுகிற காரணத்தால் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தில் கூட அதிக கவனம் செலுத்த முடியாமல் ரொம்பவே சிரமப்படுவாங்க. சில குழந்தைகளுக்கு பேன் தொந்தரவு அதிகமாகி தலையில் புண்கள் பிடித்து தலையில் மொட்டை போட வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பெயின் அளவில் வந்து ரொம்ப சிறியதாக இருக்கும். ஒட்டுண்ணி என்றும் இதனை சிறகில்லாத பூச்சி என்று கூட சொல்லலாம். அநேக பேர் நினைப்பது பெயின் வந்து தலையில் மட்டும்தான் இருக்கும் என்று. அப்படி கிடையாது, கண் புருவம் கண் இமையில கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட பெயின் கொடுக்கக்கூடிய தொந்தரவிலிருந்து எப்படி வெளிவரலாம், அதற்குரியதான மருத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க, அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதனுடைய ரத்தத்தை உறிந்து உணவாக உண்டு வாழக்கூடிய பேனானது எப்படி தலையில் உருவாகிறது என்றால், ஒரு எடுத்துக்காட்டோடு நான் சொல்ல விரும்புகிறேன். வாகனத்தில் பயணம் செய்கின்ற வேளையில் காற்றில் உள்ள தூசிகள் தலையில் போய் சேர்ந்து தலையில் அழுக்குகள் உருவாகி அந்த அழுக்குகளின் வழியாக பேன்கள் உருவாகிறது. பேன் தொந்தரவு அதிகம் உள்ள நபர்களோடு நெருங்கி பழகுகின்ற வேளையில் ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனுக்கு பேன்கள் தொற்றிக் கொள்கிறது. பேன் தொந்தரவு உள்ள நபர்கள் பயன்படுத்தக்கூடிய சீப்பு, அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஆடைகள், தலையணை, படுக்கை விரிப்புகள், அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தொப்பிகள் இவற்றின் வழியாக கூட பேன்கள் ஒரு மனிதனுக்கு தொற்றிக் கொள்கிறது. இப்படிப்பட்ட பேன் கொடுக்கக்கூடிய தொந்தரவிலிருந்து வெளியே வருவதற்கான மருத்துவ குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையும் வேப்பிலையும் சேர்த்து நன்றாக அரைத்து தலைக்கு தேய்த்து காய்ந்த பிற்பாடு தலைக்கு குளிக்கணும். வாரத்துக்கு தொடர்ச்சியாக ரெண்டு முறை செய்து வந்தால் நிச்சயமாக பேன் தொந்தரவு பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். பூண்டு வந்து பேனுக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. இந்த பூண்டை நன்றாக அரைத்து அந்த பூண்டு சாற்றோடு எலுமிச்சை சாற்றையும் சேர்த்து தலைக்கு நன்றாக தடவி கொள்ள வேண்டும். 30 நிமிடத்துக்கு பிறகு குடிக்கணும். இதனை வாரத்திற்கு ஒரு முறை தொடர்ச்சியாக செய்து வந்தால் பேன் தொந்தரவு பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். வேப்பெண்ணையோடு தேங்காய் எண்ணையும் சேர்த்து கலந்து தலைக்கு தடவி 1 மணி நேரம் ஊற வைத்த பிற்பாடு குளிக்கணும். இதனை தொடர்ச்சியாக 3 வாரம் செய்து வந்தால் பெயின் தொந்தரவு பிரச்சனையிலிருந்து மட்டுமல்லாமல் பொடுகு தொல்லை பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். எல்லாருக்கும் தெரிந்ததுதான் குப்பை மேனி கீரை. குப்பை மேனி கீரையை குறிப்பிட்ட அளவு எடுத்து நன்றாக அரைத்து சார் எடுத்து அந்த சாரை தலையில் தடவி 1/2 மணி நேரம் தலையை ஊற வைக்கணும். ஊற வைத்த பிற்பாடு குளிக்கணும். இதனை தொடர்ச்சியாக குறிப்பிட்ட நாட்கள் செய்து வந்தால் நிச்சயமாக பெயின் தொந்தரவு பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். பேன் தொந்தரவு பிரச்சனை உள்ளவர்களுக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி தலையணையின் மீது வேப்பிலை துளசி இலையை பரப்பி அதன் மீது ஒரு துணியை போட்டு தூங்கி வர வேண்டும். தொடர்ச்சியாக இதை செய்து வந்தால் நிச்சயமாக பேன் தொந்தரவு பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். இவ்வளவு நேரமும் நான் சொன்ன நல்ல தகவல்களை கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய அன்பான நண்பர்களுக்கு என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.